சிம்பு தற்போது மாநாடு படத்துல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள்ல ஒருவரான சிம்பு இந்த படத்துல பல சர்ச்சைகளுக்கு பிறகுதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அரசியலை மையப்படுத்திய கதை இது. அதனால தான் படத்துக்கு மாநாடுன்னு பெயர் வச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு இயக்குற இந்த படம் அறிவிக்கப்பட்டு நீண்ட காலம் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் சிம்பு அதுல இருந்து நீக்கப்பட்டு விட்டார்னு அறிவிப்பு வந்துச்சு. ஆனா இறுதியா சிம்பு மற்றும் தயாரிப்பாளர் தரப்புல சமரசமாகி 2020 துவக்கத்துல தான் ஷூட்டிங்கை ஆரம்பிச்சாங்க. படப்பிடிப்பு தற்போது கொரோனா காரணமாக தடைப்பட்டு இருக்குன்றது அனைவரும் அறிந்த விஷயம்தான். இந்த நிலையில சிம்பு அடுத்து மிஸ்கின் கூட ஒரு படத்துல கூட்டணி சேர உள்ளார்னு சில மாதங்களுக்கு முன்பே தகவல்கள் வந்துச்சு. ஆனால் அதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் எதையுமே வெளியிடாமல் இருக்காங்க. இந்த படம் பற்றி லேட்டஸ்ட் தகவல் ஒன்று தற்போது வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்காக இயக்குனர் மிஸ்கின் தற்போது ஸ்ருதிஹாசனை அணுகியிருக்காருன்னு தகவல் வந்திருக்கு. மேலும் நடிகர் வடிவேலும் சிம்புவும் இணைந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அவர் 16 வருடங்களுக்கு பிறகு சிம்பு கூட கூட்டணி சேர்ந்திருக்காரு. இருப்பினும் ஸ்ருதிஹாசன் மற்றும் வடிவேலு இந்த படத்தில் நடிக்கிறது பற்றி உறுதியான தகவல் எதுவுமே வரலை. அதனால் சிம்பு அல்லது மிஸ்கின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டாதான் இது உறுதியாகும். ஸ்ருதிஹாசன் கடந்த சில வருஷமாக சினிமாவில் இருந்து ஒதுங்கி இருந்த நிலையில் தற்போது மீண்டும் முழு வீச்சில் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்திட்டுருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக லாபம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. மேலும் தெலுங்குலையும் ஒரு படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க ஸ்ருதி. சிம்புவுக்கு ஜோடியாக நடிப்பது உறுதியாச்சுன்னா ரசிகர்களுக்கும் படம் மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மிஸ்கின் அடுத்து சிம்புவோட படம் மட்டுமல்லாமல் அருண் விஜய் கூடவும் ஒரு படத்தில் கூட்டணி சேர இருக்காரு. ஆனால் அருண் விஜயுடனான படம் துவங்க தாமதமாகலாம்னு தெரியுது. காரணம், அருண் விஜய் ஏற்கனவே கைவசம் பல படங்களை வச்சிருக்காரு. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படங்களில் தான் அவர் கவனம் செலுத்துவார்னு தெரியுது. அதனால் மிஸ்கின் அருண் விஜய் இணையும் படம் ஷூட்டிங் அடுத்த வருஷம்தான் தொடங்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே மிஸ்கின் தான் இயக்கி வந்த துப்பறிவாளன் 2 படத்தில் இருந்து திடீர்னு வெளியேறிட்டார். விஷால் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தான் அவர் அதில் இருந்து விலகினார். அதுக்கப்புறம்தான் புதிய கதையை தயார் செஞ்சு சிம்பு மற்றும் அருண் விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு. சிம்புவிடம் மிஸ்கின் சொல்லியிருக்க கதையில் ஹீரோ போலீஸ் கதாபாத்திரம்னு சொல்லப்படுது.